நவரச ஒட்டிவியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேத்து நடந்த எபிசோட்ல வந்து கதிர் அவங்க ஃபேமிலியிலேருந்து கதிரோட அம்மா அப்பா அண்டு கதிரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ள ஒருத்தர் வராங்க. ஸோ அவங்க வந்தப்போ வந்து ஷிவினோட ஃபேஸே நல்ல ஒரு மாதிரியாக சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் ஆனது நேற்று நிஜமாலேயே வந்து விக்ரமன் பேசின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் ஒரு ஷிவின் சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி டைமில் சீரியஸாகவே ஷிவினுக்கு சப்போர்ட் பண்ணி தான் விக்ரமன் ஆகணும். ஏன் பார்த்தீங்கன்னா விக்ரமன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட வந்து கதிர் வந்து இதெல்லாம் முன்னாலே சொல்லிடலாம், சொல்லிட்டு இருந்தால் வேற ஒருத்தர் வந்து தன் மனசில் வந்து எந்த ஆசையும் வளர்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் சொன்ன விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கதிரும் இதை செஞ்சுருக்கலாம். என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அம்மா அப்பா வரும்போது அழாத கதிர் வந்து அவங்க அந்த பொண்ணு வரும் அந்த பெண் வரும்போது மட்டும் அழுதது கொஞ்சம் ஷிவினை வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்கலாம். கதிர் வந்து முன்னாலே சொல்லியிருக்கலாம், இது என்னுடைய கருத்து, ஏன்னா மற்றவங்களுடைய மனசில் வந்து எதுவும் வளர்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்களுடைய கருத்தையும் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஹவுஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ யாருடைய பேரண்ட்ஸ் வந்து ஹவுஸ்குள்ளே வந்து சூப்பராக என்டர்டெயின் பண்ணாங்க, யாருடைய பேரண்ட்ஸ் வந்து வரும்போது வந்து கொஞ்சம் போராகவே இருந்தது. ஸோ இவங்களுடைய கண்டஸ்டன்ஸ் சூப்பராக, இவங்களுடைய இந்த கண்டஸ்டண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது சூப்பராக இருந்துச்சு, இந்த ஒரு கண்டஸ்டண்ட்டோட பேரண்ட் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் போராக தான் இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு கோட்டிங் ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு 30 December 2022 கரெக்டாக 10 AM பிக் பாஸ் 6 அன்அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னியோட லாஸ்ட்டாக முடியுது. இந்த வாரத்துக்கான ஓட்டிங் வந்து இன்னியோட முடியுது. ஸோ 8 நாமினேட் ஆகியிருக்காங்க. கதிரவன், ஷிவின், விக்ரமன், அசீம், மைனா, அமுதவாணன், ADK அண்ட் மணிகண்டன். இதில் வந்து அசீம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 216,148 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 43.15% இருக்காரு. விக்ரமன் வந்து செகண்ட் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 85,589 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 17.08% இருக்காரு. ஷிவின் வந்து தேர்ட் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 41,990 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 8.38% இருக்காங்க. கதிரவன் வந்து ஃபோர்த் இருக்காங்க. அவங்க வாங்க நோட்ஸ் வந்து 32,819 நோட்ஸ் வாங்கியிருக்காங்க. 6.55% இருக்காரு. ஃபிஃப்த் வந்து மைனா இருக்காங்க. அவங்க வாங்க நோட்ஸ் வந்து 31,564 நோட்ஸ் வாங்கியிருக்காங்க. 6.3% இருக்காங்க. அமுதவாணன் வந்து சிக்ஸ்த் இருக்காங்க. அவர் வாங்க நோட்ஸ் வந்து 31,392 நோட்ஸ் வாங்கியிருக்காரு. 6.27% இருக்காரு. ADK வந்து செவன்த் இருக்காரு. அவர் வாங்க நோட்ஸ் வந்து 31,032 நோட்ஸ் வாங்கியிருக்காரு. 6.19% இருக்காரு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து மணிகண்டன் இருக்காரு. அவர் வாங்கின நோட்ஸ் வந்து 30,439 நோட்ஸ் வாங்கியிருக்காரு. 6.08% இருக்காரு. அண்ட் டோட்டலாக இதில் பதிவான நோட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா 5,973 ஓட்ஸ் டோட்டலாக இதில் பதிவாயிருக்கு. அண்ட் இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னால் இன்னைக்கு ஈவினிங் வரலாம், இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா மணிகண்டன் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 4 பிளேசஸில் வந்து மைனா, அமுதவாணன், ADK, மணிகண்டன் இருக்காங்க. ஸோ மைனா அண்ட் அமுதவாணன் வந்து விஜய் டிவியுடைய சொத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ADK இல்லைன்னா மணிகண்டன், இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மேக்ஸிமம் எவிக்ட் ஆகிடுவாங்க. அது வந்து நாளைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சிடும். அந்த இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசபட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், திஸ் வினோத், பாய்.